சோசியல் மீடியாக்குள்ள போனாலே ஒரு கலையரசனை பத்தின பேச்சாதான் இருக்கு. இவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாம், தண்ணி மேல நடப்பாராம், ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க எப்ப சாவாங்க எப்படி சாவாங்க அப்படின்னு கணிச்சு சொல்லிடுவாராம். 7 வயசுல தேர்ட் ஐ ஓபன் ஆச்சு, யார பார்த்தாலும் அவங்களோட சாவை ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அவங்க சாவை தான் ஃபர்ஸ்ட் கணிப்பேன். உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு இவர்கிட்ட போனீங்கன்னா கவர்மெண்ட் வேலையை வாங்கி தர அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்கான். அப்புறம் பில்லி சுனியெல்லாம் வச்சு யாரையாவது காலி பண்ணணும் அப்படின்னா காலி பண்ணிடுவாராம். இவ்வளவு ஏன் மண்ணை கூட பொண்ணா மாத்துற அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்குதான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவரே தான் சொல்றாரு. ஆனா எதையாவது செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா செஞ்சு காட்ட மாட்டேங்கிறாரு. கேட்டா சாமி உத்தரவு கொடுக்கலன்னு ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு விவேக் இல்ல 100 விவேக் வந்து எடுத்து சொன்னாலும் இவங்களை எல்லாம் திருத்த முடியாதுங்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் போலீஸ் சாமியாரும் அவங்களை நம்பி ஏமாறுற மக்களும் அதிகரிச்சுக்கிட்டேதான் இருக்கிறாங்க. அவங்க யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டும் கொட்டும் கொட்டும். இப்படி நம்பி ஏமாற ரெடியா இருக்கிறதுனாலதான் பிராடுத்தனம் பண்றவங்க, பித்தலாட்டம் பண்றவங்க, பிராத்தல் பண்றவங்க எல்லாம் திடீர் சாமியார் ஆகிடுறாங்க. அப்புறம் அன்னபூர்ணியாத்தாவை மனசுல வச்சுட்டு நான் எதுவுமே சொல்லல, அவங்க ஞாபகம் கூட எனக்கு இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பொதுவா தான் சொன்னேன். சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்பவுமே வேலை வெட்டி இல்லாதவங்க, உடம்பு வளையாம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு இப்படி ஊரை ஏமாத்துவாங்க. ஆனா இந்த கலையரசன் ஒரு சிறந்த நாட்டுப்புற கலைஞர், திறமையான மனுஷன். இவர் ஏன் இப்படி ஆனார்னு தெரியல. இவர் சிறந்த நாட்டுப்புற கலைஞரா இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது, பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அகோரி ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஒருவேளை இந்த ஃபேமஸுக்காகவும் பணத்துக்காக தான் இப்படி ஆகிட்டாரா, இல்ல இவருக்கு வேற ஏதாவது மனநல பிரச்சனையான்னு கூட தெரியல. பிணத்த திம்பம் மலத்த திம்பம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா இவர சீரியஸாவே சில பேர் நம்புறாங்க. அவர் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நடந்திருக்காரு. ஆமா நடந்திருக்கு. சுவாமி நித்யானந்தா, போலீஸ் சாமியார நம்பி ஏமாறுற மக்களுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. வெச்சாம் பாரு ஆப்பு எனக்கு.